அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ வந்து உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தான் சொல்ல போகிறேன். இந்த அகர்பத்தி வந்து திருப்பதி தேவஸ்தானத்து அகர்பத்தி. இது இதில் வந்து இதில் முத்திரையே போட்டுருக்குறாங்க பாரு, டிடிபின்னு. இது வந்து திருப்பதி தேவஸ்தானத்தோட அகர்பத்தி. நம்ம வந்து சின்ன சின்ன கோயிலுங்களுக்கெல்லாம் போகிறோம், அங்கே வந்து அந்த அம்மனுக்கோ இல்லை முருகருக்கோ சின்ன கோயிலுங்களே அவங்களுக்கு சாத்துக்குடி பண்ணுற பூ நமக்கு எல்லாருமே தருவாங்க விபூதி பிரசாதத்தோட. ஆனால் திருப்பதி கோயிலில் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. அவருக்கு சாத்துகிற பூவெல்லாம் வந்து அங்கேயே திருப்பதி தேவஸ்தானத்திலே இருக்கிற தங்கக்கடருன்ற இடத்துல இருக்கும் கொட்டிடுவாங்க எல்லாத்தையும். இப்போ அப்படி கிடையாது, இப்போ புதுசாக வந்து அந்த பூங்களை வந்து எல்லாருக்கும் பயனடையணும். அவருக்கு அவர் மேலே சாத்துகிற பூ சாத்துக்குடி பண்ணுற பூ வந்து எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கணும், எல்லாருக்கும் கிடைக்கணும், அவரோட அருள் வந்து எல்லாருக்கும் கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அகர்பக்தி நிறைய அகர்பக்தி போட்டுருக்குறாங்க. நானும் 40-50 வருஷமாக திருப்பதிக்கு போகிறேன், ஆனால் பூ கிடச்சதில்லை. இந்த மாதிரி பொருள் நான் வாங்கணும்னு இல்லை, இப்போ வந்து புதுசாக இதை வந்து போட்டுன்னு இருக்கிறாங்க. நாங்கள் இந்த திருப்பதி தேவஸ்தானத்துலேருந்து வாங்கின அகர்பத்தி இதெல்லாம் இந்த அகர்பத்தி மொத்தமே திருப்பதி தேவஸ்தானத்தில் வாங்கினது தான். அதே அது நம்மளால் அங்கே திருப்பதிக்கு போக முடியலன்னா டிநகர்லேயே அவர் அந்த பிரான்ச் இருக்குது, அது சின்ன சின்ன கோயில் இருக்குது திருப்பதி கோயில் தேவஸ்தானத்து கோயில், அந்த இடத்துலையும் எடுத்துன்னு வந்து இதெல்லாம் விற்கிறாங்க. இதை வாங்கி பயன்பெறணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன். ஆனால் இதுலேயே இந்த முத்திரை இருந்து பாருங்கள், டிடிடின்னு. இது திருப்பதி தேவஸ்தானத்துக்கு இதுலேயே போட்டு இருக்கிறாங்க தேவஸ்தானத்து. இது வந்து ரொம்ப வாசனையாக இருக்குது. நம்ம வீட்டில் ஒரு பூஜை ரூமில் ஏற்று எல்லா ரூமுக்கும் வாசனையாக இருக்குது. அந்த வாசனை வந்து நம்ம சாமி கும்பிட்டாலே வந்து சாமி பூஜை சாமி கும்பிட்டாலே நமக்கு வந்து சாமி வந்த மாதிரி. நம்ம வந்து சின்ன கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே வந்து ரொம்ப சந்தோஷமாகிடும் நம்மளுக்கு. அங்கேருந்து விபூதி எடுத்துகிட்டு வந்து பூ எடுத்துகிட்டு வந்து நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுறோம். ஆனால் இப்போ நம்ம திருப்பதி தேவஸ்தானம் நம்ம போயிட்டு வந்தாலே நம்மளுக்கு எவ்வளோ எப்படி தான் இருக்குன்னு அது அதோட அனுபவத்தை சொல்லவே முடியாது. அந்த அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் நமக்கு அந்த பூ கிடைக்க போகிறதில்ல. இப்போ என் உண்மையிலே இந்த 40-50 வருஷமாக போகிறது போயிட்டு இந்த இதெல்லாம் கிடைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமே தாங்கலை. இப்போ அந்த பூவெல்லாம் வந்து இதுதான் இல்லை, இந்த வத்தி மட்டும்தான் இல்லை, இந்த வத்தி ஏற்றி வச்சாலே நமக்கு அவ்வளோ திருப்பதிக்கே போய் வந்த மாதிரி எனக்கு அவ்வளோ ஃபீலிங்காக இருக்குது. அதனால தான் நீங்கள் எல்லோரும் இந்த திருப்பதி தேவஸ்தானத்தில் வத்தியெல்லாம் வாங்கணும். அந்த சாமியோட அவருக்கு சாத்தின பூவை இதுலேயே போட்டுருக்குறான். இந்த மாதிரி சாமி இப்போ இதில் போட்டுருக்குறான் பாருங்கள், சூடி கலைந்த மலர், சூடி கலைந்த மலர் மலர்களால் ஆனதுன்னு போட்டுருக்குறான். அந்த மாதிரி இதை நீங்கள் எல்லோரும் வாங்கணும். இந்த வத்திங்க எல்லா வத்தியுமே நல்லா வாசனையாக தான் இருக்குது. நான் எல்லாத்துலேயும் 5-5, 6-6 வாங்கி வந்துருக்குவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இந்த வத்தி, ரொம்ப வாசனையாக இருக்குது, ரொம்ப 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 நல்லா இருக்குது. நான் தினமும் இந்த வத்தி தான் ஏற்றி வைக்கிறேன். அந்த வத்தி தான் இல்லாமல் அந்த மலரில் வந்து இந்த பாருங்க, இந்த மாதிரி கீச்சைன் எல்லாம் போட்டுருக்குறாங்க, சாமியோட கீச்சைன் எல்லாம் இதை போட்டுருக்குறாங்க. அது இல்லாமல் ஏழுமலையா படம் இந்த மாதிரி காரில் வைக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் செஞ்சு வச்சுருக்குறாங்க. இன்னும் இன்னும் செஞ்சுருக்குறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்ததில்ல நமக்கு கிடைக்கிறதுக்கு. நான் நிறைய வாங்கி வந்துருக்குறேன். அதெல்லாம் இப்போ வந்து அடுத்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். அதே மாதிரி நிறைய பொருளுங்க வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நீங்கள் ஒரு தடவை திருப்பதி தேவஸ்தானத்துக்கு போனால் அங்கேயே அந்த கவுண்டரில் கேட்டால் உங்களுக்கு எது வேணுமோ எல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். இது மட்டும் இல்லை, நம்ம வந்து நம்ம தானம் கொடுக்குற பசுலாம் இருக்குது, நிறைய பசுமாடுகள்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து கோசாலைன்னு வச்சு அதை பாதுகாத்து ரொம்ப இதெல்லாம் பண்ணுறாங்க. அதில் வர வந்து பஞ்ச கவியன்னு இந்த இது வந்து பால் தயிர் நெய் கோஜலம் கோமலம்ட்டு 5 இருக்குது. அந்த எல்லாமே வந்து நம்ம வந்து சாணத்தில் வர வரட்டியில் தான் விபூதியே செய்கிறாங்க, எல்லாமே செய்கிறாங்க. அந்த பல்பு அந்த பல்பொழியே
நமக்கு அந்த காலத்துல நாங்க எல்லாம் பல் தேய்ச்சதே இந்த வரக்கி சாணத்துல வர பல் பல் பொடி தான், அதுதான் பல் பொடியா நாங்க யூஸ் பண்ணோம். சாம்பல் தான், சாம்பல் தான். இப்போ வந்து அதெல்லாம் இல்லை, பல் பொடி பேஸ்ட் அதெல்லாம் வந்துச்சு. இப்போ இது இந்த பஞ்சகாவியத்துல வந்து இந்த சாணம் அந்த அது இதோட வர்ற பசுமாட்டுல இருந்து வர்ற எல்லாமே தான் கலந்து தான் செய்யறாங்க. விபூதி கிடைக்குது அந்த சாணத்தினால, விபூதி கிடைக்குது. அப்புறம் வந்து பல்பொடி கிடைக்குது, அப்புறம் ஹெர்பல் என்னென்னவோ போட்டுருக்குறாங்க, எல்லாம் கிடைக்குது திருப்பதி தேவஸ்தானத்தில். அங்கே போனீங்கன்னா நிச்சயம் இதெல்லாம் நீங்கள் வாங்குங்க, எது வேணுமோ அதுக்கு வாங்கிக்கோங்க. நான் பல்பொடியும் விபூதியும் வாங்கியிருக்கிறேன், நீங்களும் இந்த மாதிரி வாங்கி பயன்பெறுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இதோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.